கொரோனா ஊரடங்கு உத்தரவால் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் கூடை பின்னும் தொழிலாளர்கள் ஒரு மாதமாக கஷ்டப்பட்டு வருவதாக நியூஸ் செவன் தமிழில் செய்தி வெளியானது. இதனை கண்ட ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் நியூஸ் செவன் தமிழின் அன்புபாலம் குழுவினரை அணுகினார்கள். அதன் தொடர்ச்சியாக நியூஸ் செவன் தமிழின் அன்புபாலம் குழுவினருடன் இணைந்து ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் அத்தியாவசிய பொருட்களை வழங்கின. பொருட்களை பெற்றுக்கொண்ட கூடை பின்னும் தொழிலாளர்கள் நியூஸ் செவன் தமிழின் அன்புபாலம் குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.